எப்பவுமே மனிதர்கள் எல்லாருமே வந்துட்டு தெய்வபக்தி உள்ளவங்களா இருப்பாங்க, அப்படி இல்ல தனக்கு மீறிய ஒரு இயற்கை சக்தி இருக்கு அப்படிங்கறத நம்புவாங்க. இந்த தெய்வபக்தி இருக்கிறவங்க சில சாமிகளுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க, முக்கியமா சனி பகவானுக்கு. சோ ஒவ்வொரு வருஷமும் சனி பகவான் நம்மளோட வாழ்க்கையில நல்லதை செய்யணும், அவர் எப்பவுமே நமக்கு கெடுதல் செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில இந்த வருஷம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் நல்லது செய்ய போறாரு அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல மேஷ ராசிக்காரர்கள், சனி பகவானோட நிலைப்பாடு இந்த வருஷத்துல உங்களுக்கு அவ்வளவு சிறப்பா இருக்காது. இது உங்களோட வருமானத்தை பாதிக்கிறதோட மட்டுமில்லாம செலவையும் இருமடங்கு அதிகரிக்கும். கடின உழைப்பு விடாமுயற்சியோட நீங்க எல்லா செயல்களையும் செய்யணும். உங்க நடத்தையில கட்டுப்பாடு அவசியம். அதே சமயம் எண்ணத்துல எப்பவுமே நேர்மறையா இருங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பகவானோட நிலைப்பாடு தொழில் ரீதியாகவும் நிதிநிலையிலையும் பல சவால்களையும் உண்டாக்கும். குழந்தைகளோட கல்வி விஷயத்துல அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் புதிய முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள்ல இருந்து விலகி இருங்க. வேலைகள்ல சமநிலையை பராமரிக்கவும் ஜூன்ல இருந்து அக்டோபர் மாசத்துக்கு இடைப்பட்ட காலத்துல புதிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவானோட நிலைப்பாடு நன்மை விளைவிக்க கூடியதா இருக்கும். உங்க அம்மாவோட ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்தணும். புதிய முதலீடுகள் லாபகரமானதா இருக்கும். அலுவலக பணிய சமநிலையில வச்சிருக்கிறது மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை அதிகரிக்கும். அடுத்தது கடகராசிக்காரர்கள், உங்களோட ராசியில சனி பகவானோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த வருஷம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டிய வருஷமா இருக்கணும். உங்க ஆரோக்கியத்துல நீங்க அக்கறை செலுத்தணும். நீங்க அடிக்கடி பயணம் செய்ய நேரிடலாம். விவாதங்கள்ல ஈடுபடுறத தவிர்த்துருங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரத்தை செலவழிக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு அமைதியை தரும். அதிக நாட்டத்தோட ஆன்மீகத்துல இருப்பீங்க. பிரச்சனைகளை ஓரளவுக்கு ஒதுக்கி வைப்பீங்க. சிம்ம ராசிக்காரர்கள் கிட்ட சனி பகவானோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பான வருஷமா இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற நல்ல முடிவுகள், புதிய தொழில் தொடங்க இது சிறந்த ஆண்டா இருக்கு. வேலைக்கு போறவங்க பதவி உயர்வு கிடைக்கலாம், புதிய வேலை கிடைக்கலாம். ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் வர வாய்ப்பு இல்ல. உங்க மன வாழ்க்கையும் நிதிநிலையும் இந்த வருஷம் சீரா இருக்கும். கன்னிராசிக்காரர்களோட வாழ்க்கையில சனி பகவானுக்கு இந்த வருஷ நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னா, இது கொஞ்சம் சிரமமான வருஷமா தான் இருக்கு. ஏன்னா கவனம் தொடர்பான பிரச்சனைகள்ல அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வர இருக்கு. முதலீடு செய்யறதுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு ஏற்றதா இல்ல. உடற்பயிற்சியும் தியானமும் கட்டாயமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கடினமா உழைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கலாம். சோ இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்துல சனி பகவானோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சது இல்லையா? இந்த பட்டியல்ல உங்களோட ராசி இடம்பெறலையா, கவலை விடுங்க. இதனோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோல வருது. அதுல உங்க ராசியில சனி பகவானோட நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, அந்த மாதிரிதான் அந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு? காலையில இருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபாய் கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே ஏக்கா. அண்ணா பணம் குடுக்குறாரு, வாங்க 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 வாங்க. இந்த வரேன், வாங்க.